சதவீதமும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடைக்காரர் வாங்கக்கூடிய வந்துட்டு ரேட்டை தான் நம்ம சொன்னால் அடக்க விலை. ஒரு கடைக்காரர் வந்துட்டு ஒரு பெட்டி ஆப்பில் 1000 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா அவர் வாங்கக்கூடிய ரேட் வந்து அடக்க விலை, அவர் விற்கக்கூடிய ரேட் வந்துட்டு விற்பனை விலைன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்துட்டு கடைக்காரர் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 700 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. என்ன காரணம்னா ஒரு சில ஆப்பிள் வந்து அழுகிருச்சு, அதனால் கம்மி பண்ணி வச்சுருக்காருன்னா விற்றுருக்குறாரு. அப்போ வந்து 1000 ரூபா பொருளை 700 ரூபாய்க்கு விற்றா அவருக்கு வந்து லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா? கண்டுபிடிக்கிறோம்.